வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளாப்ஸில் எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய கால்சியம் பவுடர் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முட்டை ஓடுகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம கால்சியம் பவுடர் செய்ய போகிறோம். பொதுவாக முட்டை ஓடுகளை தூக்கி போட்டுடுவோம். முட்டை நீங்கள் செய்கிறப்போ அப்பப்போ அந்த முட்டை ஓடுகளை கழுவி சேகரித்து வச்சுக்கோங்க. அப்படி சேகரித்து வைக்கிற முட்டை ஓடுகளை நல்லா இன்னொரு டைம் தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கு கண்டிப்பாக 30 வயசுக்கு மேலே கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முட்டை ஓடுகளில் கால்சியம் சத்து ரொம்பவே நிறைஞ்சி இருக்குது. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கல்லுப்பு கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற முட்டை ஓடுகளை சேர்த்திட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடுங்க. இப்போது குக்கரில் கல்லுப்பு அப்படி இல்லாட்டி ஒரு வளையம் வச்சு கேஸ் கட்டை எடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிடலாம். இப்போது ஆறிட்டு இருக்கிற முட்டை ஓடுகளை பிரித்து விட்டு உள்ள தண்ணி ஏதாச்சும் இருந்தால் அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ முட்டை ஓடுகளை குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணியில் அடுக்கி வச்சுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம அதை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். எந்த ஒரு பொருளும் மறுசுழற்சி செய்கிறதுனால அதோட தன்மை நமக்கு வேறு விதமான சத்துக்கள் கொடுக்கும். மக்கி போன பொருள் எல்லாமே மண்ணில் போடுறதுனால அது உரமாகுது இல்லைங்களா? அது மாதிரி அசைவம் சாப்பிடாதவங்க கூட இந்த முட்டை ஓடுகளை நம்ம மறுசுழற்சி செய்கிறதுனால கால்சியம் பவுடரை யூஸ் பண்ணலாம். 20 நிமிஷம் கழித்து எடுத்த முட்டை ஓடுகளை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பொடியை அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னாக்கா இதை சல்லடையில் சலித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட கால்சியம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. தினமும் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கால்சியம் பவுடரை கலந்து விட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கால் மூட்டு வலி வராது. வேக வச்சு எடுத்ததுனால முட்டையோட வாடையும் இருக்காது. இந்த கால்சியம் பவுடரை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.